பதினெட்டாம் ஆண்டு சுனாமி நினைவு தினத்தை முன்னிட்டு கன்னியாகுமரியில் மேலமணக்குடி கீழமணக்குடி உள்ளிட்ட கடற்கரை கிராமங்களில் உள்ள தேவாலயங்களில் சிறப்பு திருப்பலி நடைபெற்றது. பின்னர் பெண்கள் உட்பட கடற்கரை கிராம மக்கள் மௌன ஊர்வலம் சென்று நினைவிடத்தில் கண்ணீருடன் அஞ்சலி செலுத்தினர். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் கால்வின். வணக்கம் கால்வின், விவரங்களை வழங்கலாம். வணக்கம் சாரா. சுனாமி என்னும் ஆழிப்பேரலையால் கடந்த 2004 ஆண்டு டிசம்பர் 26 தேதி கன்னியாகுமரி மாவட்டத்தில் கடலோர கிராமங்களான குளச்சல், கொட்டில்பாடு, மேலமணக்குடி, கீழமணக்குடி, கன்னியாகுமரி உள்ளிட்ட பல்வேறு கடற்கரை கிராமங்களில் சுமார் 1000 பேர் பலியாயினர். மணக்குடி மீனவ கிராமத்தில் மட்டும் 117 மேற்பட்டோரும், கொட்டில்பாடு பகுதியில் 140 மேற்பட்டோரும் ஒரே இடத்தில் அடக்கம் செய்யப்பட்டுள்ளனர். இந்நிலையில் சுனாமியின் 18 நினைவு தினம் இன்று குமரி மாவட்டத்தில் அனுசரிக்கப்படுகிறது. அதனையொட்டி மேலமணக்குடி மீனவ கிராமத்தில் அமைந்துள்ள புனித அந்திரேயாஸ் தேவாலயத்தில் இன்று காலை நினைவு திரைப்பலி நடைபெற்றது. திருப்பலியில் ஆழிப்பேரலையில் சிக்கி உயிரிழந்தவர்களின் உறவினர்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இறந்தவர்களின் ஆத்மா சாந்தி அடையவும், இது போன்ற துயர சம்பவம் மீண்டும் நடைபெறாமல் இருக்க வேண்டியும் இறைவனிடம் பிரார்த்தனை செய்தனர். தொடர்ந்து தேவாலயத்தில் இருந்து மௌன ஊர்வலமாக சுனாமியால் உயிரிழந்தவர்கள் அடக்கம் செய்யப்பட்டுள்ள இடத்திற்கு வந்த உறவினர்கள் அங்கு கண்ணீருடன் அஞ்சலி செலுத்தினர். சுனாமி பேரலையால் தங்கள் உறவினர்களை பலி கொடுத்தவர்கள் பலர் கதறி அழுதது காண்போரை கண்கலங்க செய்தது. சுனாமி நினைவு தினமான இன்று குமரி கடற்கரை கிராமங்களில் இன்று யாரும் மீன்பிடிக்க செல்லவில்லை சாரா. புதிய அடையாளமாக உங்கள் காலை பொழுதின் புதிய அங்கமாக நியூஸ் தமிழ் செய்தி வழங்குவதில் உலகத்தரம். இணைந்திருங்கள் காலை 6 மணியிலிருந்து உங்கள் நியூஸ் தமிழோடு.